அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் நடைபெற்ற இரண்டாம் காவலர்களுக்கான எழுத்து தேர்வு, அதற்கான ஆன்சர் கீ பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. ஏறக்குறைய அது சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் அஃபிஷியலாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதற்கான ஆன்சர் கீ விரைவில் வெளியிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு சரியான முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு கடந்த 3 வருடங்களாக எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எவ்வளோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் ஏறக்குறைய இது நிச்சயமாக பொருந்தக்கூடிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது. கேட்டகரி ஜிடியில் பார்த்தி அப்படின்னா மேலுக்கு வந்து 54, பிசி 54, பிசிஎம் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 எதிர்பார்க்குறோம். எம்பிசி மேலுக்கு பார்த்திங்கன்னா 54 எதிர்பார்க்குறோம். எஸ்சி மேலுக்கு பார்த்திங்கன்னா 54 எதிர்பார்க்குறோம். எஸ்சிஏ 53, எஸ்டி 53. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் 28, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 28 எதிர்பார்க்குறோம். இதே அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதன் அடிப்படையில் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள்லாம் 80 மதிப்பெண்களுக்கு நம்ம மெயின்ஸ் தேர்வு எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ எழுத போகிறதுங்கிறது வந்து 70 மதிப்பெண் அடிப்படையை கொண்டு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு, நான் ஃபிசிக்கல் பண்ணலாமா இல்லை நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராமல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிடக்கூடிய அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு தேர்வு முடிவுகளை பார்த்துட்டு உங்களோட முடிவுகளை மாற்றணும். இதற்காக இப்போ இருக்கக்கூடிய மார்க், அதாவது நம்ம இந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த மதிப்பெண் இருந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃப் வச்சுனா நீங்கள் உடனடியாக நம்பிக்கையோடு யாருடைய கருத்தையும் கேட்காதீங்க, நீங்கள் உடனடியாக உடற்பயிற்சியை நாளைக்கே துவங்கிடுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜிடிக்கு 46 பார்க்குறோம், பிசிக்கு வந்து 46, பிசிஎம்முக்கு வந்து 28, எம்பிசிக்கு 46, எஸ்சிக்கு 46, எஸ்சிஏக்கு 46, எஸ்டிக்கு 44, விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 28, ஸ்போர்ட்ஸுக்கு 28 எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஏறக்குறைய நிதர்சனமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தற்போது தமிழக காவல்துறைக்கு தேர்வாகுவதற்காக இரண்டாம் நிலை காவலர் தேர்வை எழுதி அதற்கான விடைத்தாளுக்காக விடைக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மதிப்பெண் நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடற்பயிற்சியை நாளையிலிருந்து செப்பனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.